Filtry, you are there. Now, what the world watch you for? You know, you're on the carabin on the commercial integrate. Then you're on the bathroom to get done. Hello all, welcome. England versus Netherlands preview at Pune match. England vandu boarding pass la vaangitaanga nenikiren pira luggage la ulla potutte vote pandradhukku munadi indha match aadittu poporanga. Netherlands Champions Trophy and oru pointum irukku. Welcome to the show. Indha match eppadi paakringa, ungaloda initial thoughts enna? Percy Mutter oor kelambudhu oru valiya godown ke thirumba povudhu. Ben Stokes ennum Percy Mutter thirumbi vandu godown ke thirumbugirathu. Ungaloda thoughts enna? The boarding pass alla 4 match mudinjone South Africa oru toss win panni bowling adin onne kudutanga. இந்த அயில் சீட்டு விண்டோ சீட்டுக்கு கொஞ்சம் சண்டை நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் அயில் சீட்ல உட்காரணும்னா எப்படி விண்டோ சீட்ல யாராவது உட்காந்து அது கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதை அவங்க ஷார்ட் பண்ணிட்டு இருக்காங்க லொஜிஸ்டிக்ஸ் மேனேஜரு. நக்கல்யா அவனுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் த சேம் திங். பாகிஸ்தான் வந்து பச்சாவு, ஏன்னா வந்துட்டு ஹோஸ்ட் நேஷன் சாம்பியன்ஸ் டிராபிக் போயிடுவாங்க. பார்ட் வந்து ஒன்லி டாப் 7 டீம்ஸ் வில் கோ அப்படிங்கும்போது ரேஸ் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி இன்டென்ஸ். இப்ப இவங்களுக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு பாகிஸ்தானோட இருக்கு, இன்னொன்னு நெதர்லாண்ட்ஸோட இருக்கு. நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் திஸ் தே ஆர் கோயிங் டு ப்ளே இந்தியா இன் பெங்களூர் அப்படிங்கிறது லாட் அட் ஸ்டேக் ஃபார் திஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு ப்ளே இன் நேஷனல் ஹைவே 27. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. தி பெஸ்ட் நேஷனல் ஹைவே, கொஞ்சம் கூட குண்டும் குழியும் இருக்காது. நீங்க உட்காந்து போனீங்கன்னா அப்படியே டிராக்டர்ல கூட நீங்க தூங்கினே போகலாம், அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கிற ஒரு நேஷனல் ஹைவே. இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 308 for 8 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அண்ட் 301 for 9 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நடந்திருக்கிற மேட்சஸ்லாம் பங்களாதேஷ் வந்து 256 கஷ்டப்பட்டு அடிச்சாங்க இந்தியாவோட. தே ஹேட் அ பிரீசி ஸ்டார்ட் ஆஃப் 63 for no loss and gave it away. இந்தியா சும்மா வெளுத்தாங்க அந்த சேஸ் 41.3 overs 261. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்து வந்து டாஸ் பண்ணி பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து போல் பண்ணாங்க. அவங்க வந்து சுமாரா ஒரு 357 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க செம பின்னி 167 அடிச்சு கொஞ்சம் 190 ரன்ல தோத்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்றது, ஸோ திஸ் இஸ் இங்க புனேல எப்படின்னா எந்த ஒரு ஃபேஸ்லயும் மொமெண்டம் விடவே கூடாது. எப்படி நீங்க மேல போகணும்னா புனேல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல இவ்வளவு ரன் ரேட்னா செகண்ட் ஃபேஸ் 11 to 25 அதை விட மேல இருக்கணும், 25 to 40 அதை விட மேல இருக்கணும், 41 to 50 அதோட மேல இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஸ்லாக் ஆனீங்கன்னா எந்த ஃபேஸ்லயாவது தென் யூ ஆர் கோயிங் டு பி இன் அப்சல்யூட் ட்ரபிள் அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் மேட்ச் நியூசிலாண்டோட ஆனது பாருங்க, 10 ஓவர்ல 43 for 1 4.3 அண்ட் ஓவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 79 for no loss 11 to 25 5.1 அண்ட் ஓவர். அதுக்கப்புறம் அடுத்த 15 ஓவர்ல 26 to 40 பாத்தீங்கன்னா 114 for 1 7.6 அண்ட் ஓவர். 41 to 50 பாத்தீங்கன்னா 119 for 2 that is close to 11.9 and over அப்படிங்கும்போது நியூசிலாந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 51 for 2 நாட் பேடு. அதுக்கப்புறம் 11 to 25ல 58 for 4. அதுக்கப்புறம் 26 to 40ல 48 for 4 167 ஆல் அவுட். அப்படிங்கும்போது இங்க நீங்க எப்படி ஆடணும்னா இந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போயினே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா it is going to be very difficult. So நீங்க எப்படி ஆடணும்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஒரு 55 5.5 அண்ட் ஓவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 80 85. அதுக்கப்புறம் அடுத்த பேஸ்ல பாத்தீங்கன்னா just more than run a ball close to 95. அதுக்கப்புறம் 41 to 50 110 ரன் வந்துடும். இந்த மாதிரி போனீங்கன்னா you should get to 330 worst case possible if you try and keep the momentum going on without getting stumbled upon in any phase. So the most important இங்க playing 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா I honestly feel they have to bring back Vikramjeet Singh. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு மேட்ச் இது கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஷரீஸோட ரோல் பாத்தீங்கன்னா போலிங்கும் பெருசா போட மாட்டேன்றாரு, பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி வராரு. அப்படிங்கும் போது you should always want to give your opening batsman even though he has failed. Max Wadao ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச், கிளாஸை காமிச்சாரு, ஆனா அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டாரு. என்னோட பிளேயிங் லெவன் எப்படின்னா ஸ்டார்ட் வித் விக்ரம்ஜித், மேக்ஸ் ஓதோ, பரேசி at 3, Hackerman at 4, Sybrand at 5, Edwards at 6, De Leede at 7, Van Beek at 8, Aryan Dutt at 9, Van Meekeren at 10, and Van der Merwe at 11. So, this is going to be the proper balance for them. That's why England is not but you are not playing level. You are not playing. But when the Pune I would rather want to have Bairstow. David Malan last match or Amber star route Mari or player drop on him, but he's finding ways to get out. 4th inning is Percy Mutter, Ben Stokes. 5th Harry Brook, not playing loans. 6th Josh Butler, 7th Moinley, 8th David Willey, 9th Chris Sokes. 10 Mark Wood Kadayadi not playing level. It has to be either Brydon Carse or Gus Atkinson, and then 11 is going to be Adil Rashid. I would rather prefer Gus Atkinson because he's more of a bowler. Adhe mari thirupi adhe dhaan. Adil Rashid vandu ungalku ipo number 10 aaduvar bodu idukku mela Brydon Carse vandu konja batting aaduvaru neenga eduthu idu panningena kedo kettu ponga. So this is going to be playing. Inge vandu ungalku trends eppdina vandu how are you going to take the game further up as a batsman abdingumbodhu inge top 4 pathina run adikada Bairstow rendu match perform panna Malan எப்படி அவுட் ஆறுது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் குழப்பி அவுட் ஆற ரூட். அதுக்கப்புறம் 150 அடிச்சிருக்கிற பருத்தி மூட்டை டாப் 4. அங்க பாத்தீங்கன்னா விக்ரம்ஜீத் சிங் ஃபார்ம்ல இல்ல, அவர் ஆடுவார்னு நினைக்கிறேன். மேக்ஸ் வாதவுட் கொஞ்சம் கிளாஸ் காமிச்சாரு. அதுக்கப்புறம் பரேசி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆனாரு, போன மேட்ச் ஆடல, பட் இட் இஸ் ஓகே. 4 வந்து இந்த கன்வென்ஷனல் காலின் ஆக்கர்மேன் போது ஈவன் தோ இந்த பருத்தி மூட்டை வந்து ஊருக்கு போறது ரொம்ப நாள் டிசைட் ஆனாலும் கொஞ்சம் வந்துட்டு you see the class of the players they have a edge even though the form is not with them. Adukapra depth nu pathina neenga kanake panna mudiyadhu. 5 Butler, 6 Moinley, 7 Willey, 8 Woakes, adukapra either Brydon Carse, adukapra Adil Rashid modu ellarume batting aduvanga. Inge oralavukku decent ah batting. Sybrand can bat, Edwards can bat, De Leede can bat, Van Beek can bat, Aryan Dutt can bat, Van der Merwe can bat. They will also have the depth. And again, when it comes to experience, being the defending champions, even though they are in the bottom of the table, ingi vandu ungalku konjam edge irukku. Inga pathina wicket avlo viladhu. And how are you going to restrict runs abdingumbodhu? This is going to surprise you. Van der Merwe can bowl 10 good overs. Apra vandu Aryan Dutt can bowl 10 good overs. Rendu solid bowlers irukanga. Van Beek on his day can be dangerous. And they got lot of options. Someone like even Hackerman can bowl. Inge pathina Adil Rashid thavara everyone has been feeding runs ingumbodhu, and the bowling attack to really contain the opposition, even though they lack experience. Netherlands konja irukkumbodhu overall edge, even though they're playing a team with an associate nation, England will only go with a slender edge of 53-47. Ipo ungala kekra the college ku pogada valarmadiya illana kashtappattu neenga potukra and orange sokala irukra Netherlands. ஆரஞ்சுக்காதான் போட்டிருக்கேன். இருந்தாலும் என்னன்னா இந்த இங்கிலாந்து வந்து அட்லீஸ்ட் போற போக்குல இந்த நெதர்லாண்ட்ஸ் ஏதாவது ஜெயிக்கலன்னா ரொம்ப கேவலமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பேட்டில் ஆஃப் த யூரோப்பியன் டீம்ஸ் நான் யூரோப்பியன் சாம்பியன்ஸா வருவோம் அப்படின்னு நீசியில மண்ணு ஒட்டாம சொல்லிக்குவாங்க. நீங்க ஸ்லண்டர் எட்ஜ் தான் கொடுத்துருக்கீங்க, பட் ஐ திங்க் இங்கிலாந்து வில் பீட் நெதர்லாண்ட்ஸ் பீடாக் அட் பூனே. இது என்னுடைய கருத்து. அப்படியே ஃபேண்டசிக்கு போகலாம். உங்களுடைய ஃபேண்டசி பிக்ஸ் என்ன இந்த மேட்சுக்கு? ஃபேண்டசி நான் பிக் பண்ணிட்டேன். 5 பிளேயர் பிக் பண்றேன். நீங்க ஒரே பிளேயர்ல அதோட ஜாஸ்தி பாயிண்ட் அடிக்கிறீங்க. நீங்க கேட்குறீங்கன்றத சொல்றேன். ஸோ இங்க எப்படி நீங்க போகணும்னா ஐம் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டிங் பருத்தி மூட்டை டு டூ வெல். ப்ரூக்கு வந்துட்டு ஆடினார்னா ப்ரூக் எடுப்பேன். அப்படி ப்ரூக் ஆடலன்னா ஐம் டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட்லி புட்டிங் த மணி ஆன் ஜானி பேர்ஸ்டோ. ஏன்னா இங்க அவருக்கு படம் நிறைய புல்லு கட்டு அடிச்சுன்னே இருப்பாரு. ஆதில் ரஷீத் டெஃபினெட்லி ஆதில் ரஷீத் பிக் விக்கெட்ஸ். அதனால ஐ வில் ஆல்சோ கோ வித் ஆதில் ரஷீத். அதுக்கப்புறம் ஐ வில் ட்ரை அண்ட் கெட் த கை லைக் கிறிஸ் சோக்ஸ். இந்த நியூ பால்ல நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்குன்றதுனால ஐ வில் கோ ஃபார் கிறிஸ் சோக்ஸ். அங்க பாத்தீங்கன்னா ஐ வில் ஒன்லி கோ வித் கன்வென்ஷனல் காலின் ஆக்கர்மேன் இஸ் ஸ்லாட்டட் டு பேட் அட் நம்பர் 4 இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு போல் a few overs. So என்னோட பிக் ஈதர் Bairstow ஆர் ப்ரூக். ப்ரூக் ஆனா டெஃபினட்டா ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ், ஆதில் ரஷீத், கிறிஸ் சோக்ஸ் அண்ட் காலின் ஆக்கர்மேன். இப்போ நான் ஏதாவது இது அப்ரூவ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அடிஷன்ஸ் ப்ளீஸ். இல்லை இல்லை, அஃப்கோர்ஸ் அப்ரூவ் தான். பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் ஓக்ஸ் நானும் நினைச்சேன். ரொம்ப நல்லா லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் நல்லா போடுறாரு. ஸோ நல்ல பிக் தான் போயிடா கஞ்சுமே. நான் வந்து பாஸ்டே லேட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஃபேண்டசி வைஸ் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஒரு 50. அதுக்கப்புறம் ஆஸ் த டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் அவர் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல 2 ஸ்கில்ஸ்லயுமே. ஐ திங்க் பாஸ்டே லேட் ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஹாவ் அ குட் கேம். ஒரு இன்னொரு அட்வென்ச்சரஸ் ரிஸ்கி பிக் அப்படின்னா நீங்க வந்து ஐ டோன்ட் திங்க் யூ இது என்டார்ஸ், பட் மார்க் வுட்டுக்கு நிறைய ஓசி விக்கெட் கிடைக்கும் நெதர்லாண்ட்ஸோட அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க டிராப் பண்ணணும்னு சொன்னா அதே மார்க் வுட் தான், அவங்க டிராப் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வியூவர்ஸ் கேன் டேக் இட் தட் வே. மார்க் வுட் ஒருவேளை ஆடினார் அப்படின்னா நிறைய ஓசி விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாஸ்டி லீடு ஆல்ரவுண்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இதுதான் என்னுடைய தாட் ஸ்பீடா. ஸோ அனாலிசிஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு, ஃபேண்டசி பிக்ஸும் பண்ணிட்டோம். இந்த மேட்சை பத்தி உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதாவது நிறைய பேர் வந்துட்டு they are criticizing England. Every team can go through that. Only thing is not learning. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ண மாட்டேன்றாங்க. யார் வந்து இந்த எங்க பர்டிகுலரா ரீப்ளேஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், எதுவுமே ஒரு சேஞ்சே பண்ணாவா அப்படியே இந்த லிவிங்ஸ்டோனை வச்சுட்டு இருக்காங்க, மார்க் வுட்டை வச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வேலிட் பாயிண்ட் கொடுக்குறீங்க, அதை பிக் விக்கெட்ஸ் அப்படின்னு. லாஸ்ட் கேம்ல 10 ஓவர்ல 72 அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. தட் சேஞ்ச் த கம்ப்ளெக்ஷன் ஆஃப் த கேம். ஃபேண்டசியில பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு, 50 பாயிண்ட் வந்துச்சு. தட் வாஸ் அ வீக்கஸ்ட் லிங்க். அது 10 ஓவர்ல ஒரு 40. அதே லக்னோல டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு மேட்ச் பறக்க விட்டாரு, அப்படியே சில்லறை செதற விட்டாரு. அந்த மார்க் கூட நான் பார்க்கல அப்படிங்கும் போது ஸ்டில் தேர் நாட் ரெடி ஆர் ஓப்பன் ஃபார் சேஞ்சஸ் இருக்கும் போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. 2015ல வந்துட்டு அதே மாதிரிதான் பங்களாதேஷோட வந்துட்டு தோத்துட்டு வென்ட் பேக் வித் லாட் ஆஃப் ஹியூமிலியேஷன். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா ஓவரால் பண்ணாங்க டீமை. அப்பதான் அந்த ஃபோர்ஸை கொண்டு வந்தாங்க பேர்ஸ்டோ, ஜேசன் ராய் கொண்டு வந்துட்டு பயங்கரமான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ரீபில்ட் பண்ணி தூக்கி காட்டினாங்க. So they are such a professional team, they won't take defeats in such an easy manner. The regrouping process 2027 South Africa நடக்குது. The conditions are suit ஆகும் அந்த World Cup போது. They will come back with vengeance. ஆனா that is 4 years later they have to do all these things post World Cup போது. இன்னும் 2 மேட்ச் இருக்கும்போது only if they win the next 2 finals நீங்க சொல்ற மாதிரி டிவில தான் பாப்பாங்க. இல்ல அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை என்ன சார், அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப மோசமா இருக்கு. So they have to win the next 2 games to give them any chance of finishing on top 7. Worst net run rateல இருக்காங்க அப்படிங்கும் போது 2 மேட்சும் ஜெயிச்சு ஆகணுங்கும் போது they have to put a pedal on their last stride of their 100-meter sprint to make sure that they give themselves enough chance to claim a place in the Champions Trophy. First of all, ஒண்ணே என்ன தெரியுமா, அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட். ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், T20 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நீங்க ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகலன்னா ஸ்பீக் வால்யூம்ஸ் அபவுட் இட். பிரஸ்ஸெல்லாம் வச்சு கிழிச்சிருவாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் மீடியா இங்கிலாண்டை. நாங்க போகும்போதே சவுத் ஆப்பிரிக்கா நாங்க தான் அடிச்சோம் 2021ல வந்து அவங்கள. அந்த டீம் அந்த ஸ்ட்ராஸ், பீட்டர்சன், ட்ராட், ஆண்டர்சன், பிராட், பொப்பாரா, பிரெஸ்னன், ஸ்வான் அவங்கள தூக்கிட்டு நாங்க வந்துட்டு நம்பர் 1-ஆ வந்த போது அவங்கள போய் அவங்க அடிச்ச போது எப்படி கிழிச்சாங்க பிரஸ்ன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து they are very sensitive people. They come back strong, but at least for that to make sure when they go back home to salvage some pride, they'll put every single effort to make sure they win the next 2 games அப்படின்றதுனால I am also இது நீங்க சொல்றதா இந்த மாதிரி கட்சியில் 2 மேட்சா ஜெயிச்சுட்டு போலங்கும் போது நானும் எடிச்சு கொடுத்துட்டேன். You also supported it. Fantasy முடிஞ்சு போச்சு. That's all we have got in this episode, and unless we come back for a next episode to entertain you, thanks a lot and bye bye.